Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நான் உங்களுக்காக குக்க பண்ண போறது chicken malai tikka. Boneless chicken 200 g. தயிர் 2 tablespoon. வெண்ணெய் 2 tablespoon. முந்திரி ஒரு 8 ல இருந்து 10 எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 teaspoon. White pepper 1 teaspoon. Black pepper 1/2 teaspoon. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon. உப்பு தேவையான அளவு. பச்சை மிளகாய் 3. கொத்தமல்லி தழை இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் துருவி ஒரு 2 பிஞ்ச் அளவு எடுத்துட்டிருக்கேன். ஒரே ஒரு இலக்காய். ப்ராசஸ்டு சீஸ் கிடைக்கும் இல்லையா, மில்கி மிஸ்ட் அந்த மாதிரி எந்த பிராண்ட் கிடைச்சாலும் ஓகே. இந்த ப்ராசஸ்டு சீஸோ இல்லை எந்த சீஸ்னாலும் ஓகே. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது சிக்கனோட தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 hour ஊறணும், அதனால் இப்போயே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா சிக்கனோட கோட் ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஃப்ரெஷ் க்ரீம், தயிர், பச்சை மிளகாய், இந்த ஜாதிக்காய் பவுடர், ஏலக்காய், சீஸ், கொத்தமல்லி தழை, காஷ்யூ நட், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அதோட மேரினேட் பண்ணணும். ஃபைன் பேஸ்ட்டாக நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது மேரினேட் பண்ணி 1/2 hour ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல சீஸ் எல்லாம், அந்த மிக்சர் சேர்த்துடலாம். இதை வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து தந்தூரி அடுப்பில் பண்ணுவாங்க இல்லையா, நாம் இதை வந்து தோசைக்கல்லையே பண்ணலாங்க, அதே டேஸ்ட்லேயே வரும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போது சிக்கன் 1/2 hour ஊறிடுச்சு. இந்த மாதிரி உடன் ஸ்டிக் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி டேரெக்டாக தோசைக்கல்லில் போட்டுடலாம். நான் எங்கிட்ட இந்த ஸ்டிக் இருக்குது, நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எண்ணெய் தடவிக்கலாம், அப்போ தான் சிக்கன் ஒட்டாமல் நல்லா குக் ஆகும். சிக்கனை இது மாதிரி எல்லா சிக்கனையும் அந்த ஸ்டிக்கில் கோர்த்துட்டேன். மிச்சம் இருக்கிற மசாலாவையும் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு திக்கான ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க, அது மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் வேணாங்க, பட்டர் அப்ளை பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஸ்டிக்கெல்லாம் அப்படியே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா சைடும் குக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போது எந்தெந்த சைடு வேகணுமோ அதெல்லாம் திருப்பி போட்டு பட்டர் தடவிக்கலாம். ஸோ ஈவனாக குக் ஆகிடும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. இப்போ சிக்கன் எடுத்துடலாம். சிக்கன் எடுத்துகிட்டு சைட் பை சைட் நம்ம அந்த சார்கோல் ஒன்று எடுத்து அடுப்பில் காமிச்சு அதை ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ சிக்கன் எல்லாம் எடுத்தாச்சு, லைட்டாக பட்டர் மேலே தடவிக்கோங்க. இப்போது இந்த சார்கோலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தீ பிடிச்சிருக்கு அந்த சார்கோலில். இப்போ ஒரு கப்பு வச்சு இதுக்குள்ளே வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, ஒரு 1/2 spoon. இப்போ நல்லா புகை வரும், டக்குன்னு மூடிடுங்க. பாருங்கள், இந்த ஸ்மோக்கெல்லாம் நல்லா இறங்கிட்டு இருக்கு அந்த சிக்கனில், அந்த ஃப்ளேவர் எல்லாம். ஒரு 2 நிமிஷம் விட்டு இப்போ எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போது கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம்.